தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் யாவரும் நலமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசித்து கடந்து போகிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7:9 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் பார்த்து கொண்டு இருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்ச போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தேவன், அந்த தேவனுடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறது என்றால் அக்னி ஜுவாலையைப் போல இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் கர்த்தரின் நிருபம் 12:29 வாசித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார் என்று சொல்லி. இங்கே வேதம் சொல்லுகிற கருத்துக்களை சற்று கவனிப்போம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 10:17 வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையும் ஆகி என்று சொல்லு. இந்த இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியை போல இருக்கிறார் என்றும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையுமாக இருக்கிறார் என்று. அந்த நாளினுடைய செய்திக்கு தலைப்பாக நான் கொடுக்கக்கூடிய காரியம், ஜெயம் கொடுக்கும் அக்னி என்று சொல்லு. நமக்கு எல்லா விதத்திலும் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அக்னியானவர், அவருடைய சிம்மாசனம் அக்னியாயிருக்கிறது, இஸ்ரவேலின் ஒளியானவரும் அக்னியாய் காணப்படுகிறார் என்று சொல்லி இங்கே வேதாகமம் சொல்கிறது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்றும் இங்கு உபாகமும் 1:33 வாசித்து பார்க்கும் பொழுது, இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். நம்முடைய தேவன் யார்? பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். நமக்கு ஜெயம் கொடுக்கிறதற்கு அவர் அக்னியாக இருக்கிறார். ஏன் என்கின்றது மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுதும் கூட அவர் சொல்லுகிற காரியத்தை லூக்காக 12:49 வாசித்து பார்க்கும் பொழுது, அவைகளிலே சொல்லப்படுகிற காரியமும் மிக முக்கியமானது. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி தேவன் பூமியின் மீது அக்னியை போட வந்திருக்கிறார் என்று சொல்லி. ஏன் இந்த கேள்விகள் தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நாம் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவரை குறித்து யோவான் ஸ்நானகன் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மத்தேயு 3:11 வாசித்து பார்க்கும் பொழுது, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்வருவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று. பரிசுத்த ஆவியானவர், சரி, ஆவியானவருடைய காலங்கள், ஜலத்தினால ஞான ஸ்நானம் பெறுதல் அது சரியான காரியம், அக்னியிலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்றும் அக்னி அபிஷேகம் என்றும் இப்படி அநேக வார்த்தைகள் குறிப்பிடப்படுகின்றதை பார்க்கும் பொழுது, எதற்காக இந்த அக்னிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, எந்த பர்பஸுக்காக இந்த அக்னி இறக்கப்படுகிறது, கடைசி காலத்தில் தேவன் பூமியின் மீது அக்னியை போட வந்தேன் என்று சொல்லியும் அது இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறதுக்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே சங்கீதம் 104:4 தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலங்களாய் செய்கிறார் என்று சொல்லி. ஏன் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இதே வசனத்தை எபிரேயர் 7:7 வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு
அவர் பரத்துக்கு ஏறும் பொழுது அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிற காரியம், எருசலேமை விட்டு எங்கும் போக வேண்டாம், பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுக்காக காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:3 வாசித்து பார்க்கும் பொழுது, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்து இருக்கிற நாவுகளும் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரிலின வரத்தின்படியாக வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார். முதல்ல அக்னியானது இறங்கி அவர்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தின பிறகு பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அவர்களுடைய நாவெல்லாம் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கிறதை கண்டார்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எதற்காக ஆனால் இப்படி எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43:2 வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே யாக்கோபை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம், இஸ்ரவேலை பற்றி பேசுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னார், நீ அக்னியில் நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பாய், அக்னி சுவாலை உன் பேரில் பற்றாது. பற்றாத ஒரு அக்னி சுவாலை, மக்களை பட்சிக்கக்கூடிய அக்னி சுவாலைகள் இருந்தாலும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை அவர் அக்னியினாலே நிரப்புகிறவராயும், அந்த அக்னி அபிஷேகம் அதே போன்று அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் அக்னியைப் போல இருக்கிறதற்கும் காரணம் என்ன என்று சொல்லி அப்படியாக பரவலாக பார்த்து வரும் பொழுது, இங்கு சாத்தானை ஒழிக்கிறதற்காக என்ன என்று சொன்னால், உலக பழமொழி சொல்லுவாங்க, முள்ள முள்ளால எடுக்கணும்னு. அது போன்று இந்த சத்ருவாகிய சாத்தானை மேற்கொள்ளுகிறதற்கு கட்டாயம் விசுவாசிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அக்னி தேவைப்படுகிறது, அக்னி அபிஷேகம் தேவைப்படுகிறது, அக்னிமயமான நாவு தேவைப்படுகிறது. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் பூமியின் மேல் அக்னி போட வந்திருக்கிறார், அது நிறைவேற வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். மற்றவர்களை அக்னி பட்சிக்கிறதோ என்னவோ, கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களை அக்னி பட்சிக்காது, ஆனால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்னிமயமான வார்த்தைகள் புறப்பட வேண்டும். அவர்களுடைய நாவு அக்னிமயமாக காணப்பட்டது, பிரிக்கப்பட்ட நாவுகளைப் போல காணப்பட்டது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் அவர் நம்மை அபிஷேகிப்பார், அவர் ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானகன் என்று சொன்னதுக்கு காரணம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28:14 வாசித்து பார்க்கும் பொழுது, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய் என்று சொல்லி சாத்தானை பற்றி சொல்லப்படுகிறது. அவன் அக்னிமயமான கற்களின் மத்தியிலே உலாவினான், அவனை அழிக்க வேண்டும் அல்லது அவனை ஒழிக்க வேண்டும், அவனுடைய செயல்களை முறியடிக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த கடைசி காலத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்கு முன்பாக அந்த அக்னியானது அவர்களுடைய நாவை இரண்டாக பிளந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட நாவாய் காணப்பட வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:16 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார், பொல்லாங்கான் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அது மாத்திரமல்ல, ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அங்கு அழகாக தெளிவாக சொல்லப்படுகிறது. காரணம், இந்த அக்னியின் கற்களின் மத்தியிலே உலாவி வந்த தள்ளப்பட்ட சாத்தானாகிய பிசாசனை அவனுடைய செயல்பாடுகளை அழிக்க வேண்டும் என்றாலும், அவனுடைய செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும், அவனுடைய செயல்பாடுகளின் மீது ஒரு ஜெயத்தை பெற வேண்டும் என்று சொன்னாலும்,
கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியோடு கூடிய அக்னி அபிஷேகம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. கர்த்தர் தமது ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாய் மாற்றுகிறார் என்று சொல்லி. எனவே அபிஷேகம் பெறுதல் மிக அவசியம். இந்த கடைசி காலத்தில் அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று இங்கு வேதாகமம் சொல்லுகிறது. தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 3:17 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லும். அப்பொழுது கடும் கோபம் நபுகாத்நேச்சாருக்கு ஏற்படுகிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கிறது. கோபத்துக்கு காரணம் பிசாசன், எரிச்சல், கோபம், அவனுடைய தன்மைகள் எல்லாம் ராஜாக்குள் எழும்ப ஆரம்பித்தது. அதனுடைய பிரதிபலிப்பு அந்த அக்னி சூளையை 7 மடங்கு அதிகரிக்கும்படிக்காக செய்தான். அடல் என்ன நடந்தது? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு போய் அந்த அக்னி சூளையிலே போட்டு விட்டார்கள். நடந்த சம்பவம் 24:4 அப்போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாய் அக்னியிலே போடுவித்தோம், அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாகி அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு 1 சேதமும் இல்லை, 4 மாமியின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 7 மடங்கு அக்னி சூளையை அதை அதிகரிக்க பண்ணியும் அவர்களை கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க நினைக்கிறதுக்கு அந்த நெருப்பு அதிகரிக்கப்பட்டாலும் கூட என் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். காரணம், என் தேவன், அவருடைய சிம்மாசனம் அக்னியிலே இருக்கிறது, அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியும் அதனுடைய பரிசுத்தர் அக்னி ஜுவாலியாக இருக்கிறார். இரவிலே அக்னி ஜுவாலையிலே நடத்தின என் ஆண்டவர், பகலிலே மேகஸ்தம்பத்தினால நடத்தி வந்த என் ஆண்டவர், அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை, அவர்களை அழிவுக்கு ஒப்புகொடார் நம்முடைய தேவன். என்ன என்று சொன்னால், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். இவந்தோ சாத்தான் அக்னியிலே உலாவுகிறவனாக இருந்தாலும், அக்னியின் கற்களின் மத்தியிலே உலாவின அவனை மேற்கொள்கிறதுக்கு பொல்லாங்கான் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிக்கத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் தேவன் அக்னி சுவாலைகளாய் மாற்றுகிறதற்கு விருப்பப்படுகிறார். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி உனக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய அக்னியானவர் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். உன்னை ஒருபோதும் வெட்கப்படுத்தும்படிக்காக விடுகிறதில்லை, அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார், ஜெயத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்கின்றதை இங்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்படி இந்த நெருப்பு எழும்புகிறதும் நெருப்பினாலே அழிக்கப்படுகிறதற்கும் இன்னுமாய் அவன் செய்து வருகிற பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்பதை நிரூபிக்கிறார். இங்கு வேதாகமம் சொல்லுகிற காரியம் மத்தேயு 25:41 வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு, இங்கு சொல்லப்படுகிறது பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய நித்திய அக்னியில போங்கள் என்று சொல்லு. அதுக்கு மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற பிசாசானவன், அவனை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே அக்னி அபிஷேகம் என்கின்றது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அவர் அந்த ஊழியக்காரனை அக்னி ஜுவாலையாய் மாற்றுகிறார், எதற்காக பரிசுத்த ஆவியை பெறும்படிக்காக எருசலேமர அமரும்படிக்காக செய்துவிட்டு அந்த பலத்த காற்று வீசினதுக்கு பிறகு
அவர்களுடைய நாவெல்லாம் அக்னிமயமாய் மாறினதுக்கு காரணம் அக்னி ஆஸ்திரங்களை அவிழ்க்கத்தக்கதாக, அணைத்து போடத்தக்கதாக, அதை ஒழிக்கத்தக்கதாக, அதை ஜெயம் பெறத்தக்கதாக உங்களையும் என்னையும் தேவன் அப்படி மாற்ற விருப்பப்பட்டு இருக்கிறார். எனவே என கர்மி என கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை இன்னும் நாம் தெளிவாக வாசித்து பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 5:14 வாசித்து பார்க்கும் பொழுது நாம் எல்லாரும் எப்படி பலப்பட வேண்டும் என்கின்றதை மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்னியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவனுடைய நாவிலே அக்னி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், உன் வாயில் இடப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அக்னியாக இருக்கிறது என்று இங்கு வேதம் சொல்கிறது. அதுவே எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 20:9 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போலவும் என் இருதயத்தில் இருந்தது என்று சொல்லி. அதுவே இன்னொரு ஒரு வசனத்தையும் உங்கள் மத்தியிலே வைக்க விருப்பப்படுகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உமது வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி. வார்த்தைகள் கிடைத்தவுடனே உட்கொண்டேன். அது எப்படி இருக்கிறது? அக்னியை போல இருக்கிறது. அது எலும்புகளில் அடைப்பட்டு இருக்கக்கூடிய அக்னியை போல காணப்படுகிறது. உனக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அக்னியை போல இருக்க வேண்டும். அது உன் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது, அக்னிமயமான நாவுகளின் மத்தியிலிருந்து புறப்பட்டு வந்து வார்த்தைகளை கொண்டு, வசனத்தை கொண்டு பிசாசானவனை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் யோபனுடைய புஸ்தகம் 23:12 வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்லி. அது ஆகாரம் போல இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஜெயம் பெறுகிற கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். ஒரு வெற்று உள்ள ஒரு வாழ்க்கையை பெறுகிறவனாக வாழ வேண்டும். உன்னுடைய வியாதியின் மீது, பிசாசானவன் கொண்டு வருகிற ஒவ்வொரு பிரச்சனையின் மீது, பலவீனத்தின் நிமித்தமாக வருகிற எல்லா காரியத்தையும் விசுவாசத்தை கொண்டு, தேவனுடைய அக்னிமயமான வார்த்தைகளை கொண்டு, உன் நாவு அக்னிமயமான நாவாய் அக்னி அபிஷேகத்தினை பெற்றிருப்பாய் என்று சொன்னார். கடைசி காலத்தில் தேவன் போடுகிறேன் என்று விருப்பப்பட்ட அந்த அக்னி அபிஷேகம் உனக்குள்ள இருக்க வேண்டும். அக்னியினாலே நீ மேற்கொள்ள வேண்டும். காரணம், உன் தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்பதை ஒருபொழுதும் மறந்து விட வேண்டாம். அவர் அக்னி ஜுவாலையா இருக்கிறார் என்று. அவர் பரிசுத்தர், ஆனால் அக்னி ஜுவாலையா இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் அக்னியை போன்று இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஜெயம் பெறுகிறதற்காக தேவன் அவர் தம்முடைய வார்த்தைகளை உன் வாயிலே இட்டிருக்கிறார். அது அக்னியை போல இருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம். புலம்பலின் புஸ்தகம் 13:13 தெளிவாக சொல்லுகிறது, அந்த அக்னியானது எங்கே இருந்து வருகிறது? பரத்தில் இருந்து வருகிறது. உயரத்தில் இருந்து என் எலும்புகளில் அக்னியை அனுப்பினார், அது அவைகளில் பற்றி எரிகிறது என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் சத்ருவாகிய சாத்தானானவன் உன்னை தொடக்கூடாது என்கின்றதற்காக அவன் பேசுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். கர்த்தர் சாத்தானை நோக்கி, யோபு 1:12, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்று சொன்னான். இங்கு பார்க்கும் பொழுது 2:4 சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான், ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்போது அவன்
உமது முகத்துக்கு எதிராக உமை தூசிக்கானோ பாரும் என்று. ஏன் எலும்ப தொடணும்? அதுதான் உயிரணுக்கள், அவன் வாழ்க்கைக்குரிய காரியங்கள். தோலை தொட்டா தோலுக்கு பதிலாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடலாம், ஆனாலும் எலும்பை தொட வேண்டும் என்று சொல்லி அவன் பற்றியுள்ளதாக அதை விரும்புகிறான். அதனால் என் ஆண்டவர் அனுப்புகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உன் எலும்பில் அடைப்பட்டு ஏறுகிற அக்னியை போல இருக்கிறது. சத்ரு உன்னை தொடாதபடிக்கு. இன்னைக்கு அநேக மக்கள் கேன்சர் வியாதியினாலும் பலவீனத்தினாலே கஷ்டப்படுகிறார்கள். போன் மேரோ டெஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறதுக்கு காரணம் அவன் அந்த இடத்தில் கையை நீட்டுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ வசனம் உனக்குள் இருக்குமானா அக்னிமயமான தேவனுடைய வார்த்தைகள் உன்னுடைய எலும்புகளில் அடைப்பட்டு இருக்கும் என்று சொன்னார். சத்ரு நெருங்காதபடிக்கு உன்னை காக்கும்படிக்காக தேவன் தம்முடைய வார்த்தைகளை உன் வாயிலே இட்டிருக்கிறார். அந்த வார்த்தைகள் அக்னியை போல இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இங்கு சங்கீதம் 39:3 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது என்று சொல். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மேற்கூறிய வசனங்களை எல்லாவற்றையும் தியானித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஏன் இப்படி அக்னிமயமான நாவு வந்தது, ஏன் இந்த அக்னி அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, ஏன் பூமியின் மீது அக்னியை அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார், ஏன் தேவன் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார், ஏன் அவருடைய சிம்மாசனம் அக்னியாய் இருக்கிறது, அவர் பரிசுத்தர் ஆனால் அக்னி ஜுவாலைய போல இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அப்படிப்பட்ட அக்னி ஜுவாலையில போட்டாலும் கூட வேகாது இருக்கும்படிக்காக காப்பாற்றுகிறதற்காக அந்த அக்னி ஜுவாலைக்கு உரியவராகிய என் ஆண்டவர் அதற்கு மத்தியிலே இருக்கிறார் என்கின்றதையும், அக்னி ஸ்தம்பத்திலே ஏன் நடத்தினார் என்று சொல்லி சற்று தியானித்து பார்ப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தைகள் அக்னியை போல இருக்கிறதே, அது உன் வாயிலிட்டப்பட்ட என்னுடைய வார்த்தைகள் அக்னியை போல இருக்கிறது, அது என் எலும்புகளில் அடைப்பட்டு இருக்கிற அக்னியை போல இருக்கிறது என்று சொல்லி தியானித்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு ரீசன் காணப்படுகிறது. அக்னி கற்களின் மத்தியில உலாவிக் கொண்டிருந்தவன், அவனை அழிக்க வேண்டிய கடைசி காலம், ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்புக்கு பிறகு அவனை நித்திய அக்னியில போட்டு அழிக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. அவர் அழித்தால் ஒழிய நம்மால் அழிக்க முடியாது, ஆனால் அவனை மேற்கொள்ளவும் அவனுடைய சக்திகளை எதிர்கொள்ளவும் அவனுடைய செயல்பாடுகளை முறிக்கவும் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். 1 Kings 18:24 வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்போது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்று சொன்னார்கள். கடைசியில அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, தோப்பு விக்கிரகங்களை ஆராதிக்கிற அவர்களுக்கு முன்பாக தேவன் நிரூபித்து காண்பித்தார். கடைசி நேரத்தில் அவர் சொல்லி ஜெபிக்கக்கூடிய காரியம் 36 நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்று தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்போது கர்த்தரிடத்தில் இருந்த அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கிப்பட்டது. அப்போது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். அக்னியிலே பதில் கொடுக்கக்கூடிய தேவன், நீங்கள் ஜெபிக்கிற அந்த முறைமைகள் என்ன, அதை தியானிக்கும் பொழுது அக்னி மூழுகிறது அல்லவா, அந்த நேரத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்பொழுது கர்த்தரும் உங்களுக்கு அக்னியின் மத்தியிலிருந்து அக்னியான வார்த்தைகளை உங்கள் மத்தியில் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். 2 Kings 6:17 வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு சிரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்து இந்த தீர்க்கதரிசியை சுற்றிலும் அங்கு முகாம் போடப்பட்ட பொழுது காலையில எழுந்திருந்து போய் பார்க்கும் பொழுது எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்கள் அங்கு பார்க்கிறது பார்த்து விட்டு அங்கு இருக்கக்கூடிய ரதங்களையும் குதிரை வீரர்களையும் பார்த்து விட்டு ஐயோ என்று அவன் பயந்தான். என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று.
பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி கர்த்தாவே உன்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்ன பொழுது அங்கு காணப்பட்டது எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று சொல்லி. ஒரு மனிதனுடைய ஜபத்தை கேட்கும் பொழுது அங்கு அக்னியினாலே உத்தரவு கொடுக்கக்கூடிய தேவனாயும் அக்னிமயமான குதிரை ரதங்களும் அங்கு குதிரைகளும் இருக்கிறதையும் காண முடிந்தது. கடைசி நேரத்தில் 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு எலிசா சொல்லுகிறான், எலியாவிடத்துல ரெட்டிப்பான வர வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது எலியா சொல்லுகிறார், அரிதான காரியத்தை நீ கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ காண்பாயானால் அது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. அப்படி பேசி கொண்டிருக்கையிலே இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்து எலியா சுழற் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த அக்னியினுடைய முக்கியத்துவத்தையும் பரத்துக்கு ஏறி போகிற மிக முக்கியமான ஒரு காரியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் ஆண்டவர் அக்னிமயமான வார்த்தைகளை உன்னுடைய வாயிலே இட்டார், அது அக்னிமயமாக இருந்தது, அது எலும்புகளில் அடைப்பட்டு இருக்கிற அக்னியை போல இருந்தது, அந்த நாவு அக்னிமயமாக இருந்தது என்று சொன்னார். அந்த தேவனுடைய வார்த்தை ஒரு பொழுதும் ஒழிந்து போவதில்லை. நமக்கு ஜெயம் கொடுக்கும் வரையில் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருப்பார். உலகத்தின் முடிவு புரிந்தும் அந்த தேவனுடைய வார்த்தை ஒரு பொழுதும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி 2 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வானமும் பூமியும் வெந்துருகி போனாலும் போகுமே ஒழிய தேவனுடைய வார்த்தைகள் ஒரு பொழுதும் அது ஒழிந்து போவதில்லை என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் கொடுக்க போகக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை உட்கொண்டு அதையே எடுத்து பயன்படுத்த பிரயாசப்படுங்கள். ஏனென்றால் பொல்லாங்கன்னு இயக்கக்கூடிய அக்னி ஆஸ்திரங்களை அனைத்தையும் நாம் அணைத்து போட்டு அந்த அக்னி ஆஸ்திரங்களை எல்லாவற்றையும் அவிக்கத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள், ஜெயத்தை பெறலாம். நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உம நன்றியோடு சோதரிக்கும். ஜெயம் கொடுக்கும் அக்னி என்றும் அந்த வார்த்தைகள் எல்லாம் அக்னிமயமாக இருந்ததுக்கு காரணம் என்ன என்கின்ற கருத்தை குறித்து பார்த்தோம். உம்முடைய சிம்மாசனம் அக்னியாக இருந்தது என்று சொல்லியும் நீர் பட்சிக்கிற தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லியும் இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையாயும் இருக்கிறீர் என்பதையும் இரவில் அக்னியினாலும் உனக்கு முன் சென்றாரே, நீங்கள் அவரை விசுவாசியாமற் போயிருக்கிறீர்களே என்று கேட்கிற உபாகம் 1:33 மறுபடியுமாக நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். எனவே இந்த நாளில கடைசி காலத்தில் சத்ருவாகிய பிசாசனவனை ஜெயிக்கிறதற்கு அவன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை அவிழ்த்துப்படத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை எப்படி பிடிக்க வேண்டும், எப்படி தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும், அது உன் வாயில் இட்ட தேவனுடைய வார்த்தையை அக்னியை போல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய நாவானது பிளக்கப்பட்ட அக்னிமயமான நாவாய் மாற்றப்பட்டதுக்கு காரணம் அவனை ஜெயிக்கிறதற்காக என்கின்றதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ கர்த்தர் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கும். கர்த்தாவே, இந்த செய்தி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்து ஒவ்வொருவரும் அவர் அக்னி ஜுவாலைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட வேணும் ஆட்சேபிக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் சொல்லர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, No. 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெள்ளூர், 6320002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 9443346119. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். Thank you.